அதே மாதிரி இங்கே எங்கள் அம்மா மை மதர் இஸ் மேனேஜிங் பட் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கும் நான் வீட்டில் வச்சு ஐ டேக் கேர் ஆஃப் மை மதர் அதுக்கு இந்த வேலை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சது ஒன் இயராக நான் ஃபுல் டைம் ஜாப்புங்கிறத அப்ளை பண்ணுறதே நிறுத்திட்டேன்னு நினைக்கிறேன் சைக்கலாஜிக்கலி என்னோட வே ஐ கெட் பிஸி வித் திஸ் ஒர்க் அவ்வளோதான் ஏதாவது கன்சல்டிங் பண்ணுவாங்க இல்லாட்டி வேறு ஏதாவது கண்டென்ட் ஒர்க் பண்ணுவேன் ஸோ ஐ கீப் மைசெல்ஃப் பிஸி பட் எப்போவுமே நான் அதை சொல்லுவேன் நிறைய தடவை அது யார் கவனிச்சிங்கன்னு தெரில ஐ தட் ஐ எக்ஸ்பிரஸ் மை கிராட்டிடியூட் டு பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு ஏன்னா மோஸ்ட்லி என்ன நாலு பேர் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசினாலும் யாரோ ஒருத்தவங்க என்ட்ட கன்சல்ட்டிங் பண்ணுறதுனால தான் ஐ எம் ஏபிள் டு சஸ்டெயின் மை லைஃப் எங்கள் அம்மா இருந்து ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் இன்சிடெண்ட் ஒரு ஒரு வருஷம் இருக்கும் ஐ லிவ் இன் கோயம்புத்தூர் அதனால் என்னோடய ஃப்ரெண்டு வந்து அவங்களோட அம்மா வந்து தனியாக இருக்காங்க ஐ மீன் பெட்டில் படுத்த படுக்கையாக இருக்காங்க அவன் ஃப்ரெண்டு வந்து யூஎஸில் ஆப்பிளில் ஒர்க் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் இன் ப்ராப்ளியின் சான் ஃப்ரான்சிஸ்கோ அதனால அவங்க அம்மாவுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் யாருமே இல்லை அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் இனி கொஞ்சம் சப்போர்ட் ஹெல்ப் பண்ணுறியான்னு கேட்டேன் அப்புறம் நான் நானும் அவனும் போய் அவங்க அம்மாவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தோம் நான் கீழே இருந்துட்டேன் என் ஃப்ரெண்டு போய் ஏன்னா இது இந்த அம்மா வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டோட அம்மா மேலே போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தான் அப்புறம் அவங்க அம்மா ஏதோ கேட்டிருக்காங்க அவங்க ரொம்ப அடமெண்ட்டாக இருந்திருக்காங்க பசங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்கங்கிறத புரிஞ்சுக்காம உதோ அவங்க பையன் நிறைய செல் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன் அவங்க அம்மாக்கு ஒரு வேலை பண்றதுக்கு ஒரு அம்மா அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா அவங்க அம்மா கொஞ்சம் சரியா கோஆப்ரேட் பண்ணலை அதனால தனியா இருக்க வேண்டியதா போயிடுச்சு தட் இஸ் யர் லாஸ்ட் ஸ்டேஜ் இன்னொரு ஆறு மாசம் மேல இருக்க மாட்டாங்கிற மாதிரி ஸ்டேஜ் அப்ப நான் வந்து என் அப்புறம் என் ஃப்ரெண்டு காரில் வரும்போது பெருமையா சொன்னான் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பா நடுவில் போய் வேலை போயிடுச்சு ஏதோ ஒரு இஷ்யூனால அப்புறம் ஒரு சின்ன பெட்டி கடை வச்சு தான் அவங்கெல்லாம் ஃபேமிலி ரன் பண்ணாங்க அப்புறம் வந்து யூஎஸ்ஸில் பெரிய வேலையெல்லாம் அப்புறம் ஆல் தி ஸ்டோரிஸ் ஸ்டெல்லிங் தென் ஐ டோல்ட் யூம் ஒன் திங் சார் இங்கே பாருங்க நான் எங்கள் பாரு பிரேம் நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதை விட்டுட்டு நான் வந்து இவங்களுக்கு நான் வந்து நீ க்யூட்டேன்னு சொல்லி சாப்பாடு வாங்கிக்கிற கூட நான் வந்தேன் ரெண்டு மூணு தடவை போனோம் அவங்களுக்கு ஏதோ என கேட்டான் உரிமையாக அதனால போனோம் அவன் எவ்வளோ வேணாலும் பெருமைப்பட்டுக்கிட்டோம் ஆனால் இன்னைக்கு நாம் நானும் நீந்தான் அவங்க அம்மாவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கோம் அதை மறந்துடாது அப்படின்னு சொன்னேன் நான் அண்டிகேப் காம் ஆஃப்டர் தட் இந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க நான் எது தப்பு சொல்ல டு ஓன் யுவர் லிவிங் நீங்கள் வெளிநாடு போறீங்க உங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்கோம் அகெயின் யூ ஹாவ் யுவர் ஓன் கமிட்மெண்ட்ஸ் ஆனால் என்ன மாதிரி எல்லாராலையும் இருக்க முடியாது நான் என்னோடய லைஃப் அப்படி அமைச்சுக்கிட்டேன் தட் மை மதர் அண்ட் மை ஃபாதர்

லாஜிக்கலி இட்ஸ் ஃபைன் பட் இதில் இந்த எல்டர் கேர் ஹோம் எல்லாம் அந்த வீடியோ காட்டுறாங்கல்ல அதுக்குள்ளேயே கோவில் இருக்குங்கிறான் அதுக்குள்ளேயே இருக்குங்கிறான் நல்ல ஃபுட்டுங்கிறாங்க தேட் இஸ் அஸ் லாங்கஸ் யுவர் மதர் ஆர் ஃபாதர் இஸ் ஹெல்த்தி ஒரு மேனேஜ் பண்ணுற பெயின் இல்லாத ஹெல்த் இஷ்யூலாம் வரும் அதுக்கு அவங்க கூட மேனேஜ் பண்ணிக்குவாங்க ஒரு சில நேரம் பெயின் இருக்கும் ரொம்ப நாள் வாழ்வாங்கன்னா பெயின் இருக்கும் அப்போ வந்து ஒரு பையனோ பொண்ணோ பக்கத்துலேருந்து பார்க்குற மாதிரி வரவே வராது பண்ணுறாங்க நான் யாரையும் தப்பு சொல்ல முடியாது பெரியவங்க நம்ம நான் வெளிநாட்டில் இருக்கவங்க கூட ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் லீவ் போட்டு அம்மா அப்பாவை பார்க்கணுன்னு வராங்க பட் ரிமம்பர் திஸ் எந்த ஒரு எல்டர் கேர் ஃபெசிலிட்டியும் ஒரு பையனோ பொண்ணோ அவங்களோட சன்னார் டாக்டர் பக்கத்துலேருந்து பார்க்குற மாதிரி வராது இதுக்கு நிறைய பெரியர் இருக்குது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுடைய கெரியர் உங்களுடைய கெரியர் கோல்ஸு இன்றைக்கி வந்து அவங்கவுங்க அம்மா அப்பாவை பார்த்துக்கிட்டே க ஏனோ பிகாஸ் ஆஃப் த ஒர்க்லோ அதை கமிட்மெண்ட்ஸ் பண்ண முடிய மாட்டேங்குது மாமனார் மாதிரி பார்த்துக்கிறதுங்கிறது இட்ஸ் கொஸ்டினபிள் ரொம்ப கஷ்டமாக தான் ஆயிடுச்சு நிறைய ஃபேமிலிக்கு ஸோ அதனால தான் இந்த இண்டஸ்ட்ரி உருவாக ஆரம்பிச்சு ஏழு இருக்க ரெசிஸ்டர் லிவிங் ஃபெசிலிட்டி அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க ஆனால் அதில் லிமிட்டேஷன் இருக்கும் ஏன்னால் நான் எங்கள் அம்மாவுக்கு நேற்று கொஞ்சம் நேற்று நைட் ஃபுல்லாக நான் எங்கள் அம்மாவும் தூணில் பக்கத்தில் இருந்து நான் தலையில தடவிட்டு இருந்தேன் இந்த உப்பு ஒத்தொண்டெல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் அவங்க கொஞ்சம் வாஸ் வித் ஆகிட்டாங்க ஒரு பையனோ பொண்ணோ இதை இருந்து பண்ணுற மாதிரி நீங்கள் இருந்து பண்ணும்போது உங்கள் அம்மா அப்பா மனசில் இருக்கிற அந்த திருப்தி மாதிரி வேற யாரும் பண்ண மாட்டாங்க இஸ் வாட் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச்